சென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பில் வசித்து வருபவர் மனோஜ்குமார். இவரது மனைவி சாவித்ரி கணவன் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற நிலையில் 7 மாத கர்ப்பிணியான சாவித்ரி மருத்துவ பரிசோதனைக்காக திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகே உள்ள பெருநகர மாநகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஸ்கேன் மையத்திற்கு செல்வதாக கூறி சென்றார். அந்த ஆரம்ப சுகாதார மையத்தில் கூட்டம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் காலை 9 மணிக்கு சென்ற சாவித்ரி ஸ்கேன் எடுப்பதற்காக மதியம் 3 மணி வரை மருத்துவமனையில் காத்திருந்துள்ளார். மதியம் 3 மணிக்கு மூக்கு முட்ட குடித்துவிட்டு போதையில் வீட்டுக்கு வந்த மனோஜ்குமார் இவ்வளவு நேரமாகியும் வீட்டிற்கு வராத சாவித்ரி மீது சந்தேகப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். போதையில் அங்கிருந்த ஊழியர்களிடம் கெஞ்சுவது போல கையெடுத்து கும்பிட்டு பேசிக் கொண்டிருந்த மனோஜ்குமார் தனது மனைவி கர்ப்பிணி என்றும் பாராமல் காட்டுத்தனமாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்து தடுக்க முற்பட்ட போது அவர்களை பணி செய்ய விடாமல் ஆபாச வார்த்தைகளில் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து மருத்துவர்கள் காவல்துறைக்கு தகவல் தரவே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதை கண்ட அவனது உறவினர்கள் கர்ப்பிணியுடன் மனோஜ்குமாரை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். இதனால் மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக திருவொற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன்.